ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனத்தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் 62. விப்ரலப்தோ மகிஷ்யைவம் சர்வ பிரகிருதி வஞ்சித ந சன்ன அனுகரோதி அக்ஞ க்ளைப்யாத் க்ரீடா மிருகோயதா. டிரான்ஸ்லேஷன்: இவ்வாறாக மன்னர் புரஞ்சனன் அவரது ஆசை மனைவியால் மயக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார். உண்மையில் அவர் இந்த உலகில் ஏமாற்றப்பட்டு தனது இயற்கை தன்மையினை இழந்து போனதால் கையாலாகாத இந்த மூட மன்னர் தனது விருப்பத்திற்கு எதிராக அவரது மனைவியின் கட்டுப்பாட்டின் கீழேயே இருந்தார். இது கூத்தாடியின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு குரங்கு ஆடுவதற்கு ஒப்பாகும். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தெய்வீக அடியவர்கள் அல்லது பக்தர் போன்றவர்களிடம் ஒருவன் தொடர்பு கொண்டான் என்றால் முக்திக்கான அவனது பாதை தெளிவாகிறது. ஆனால் ஒருவன் ஒரு பெண்ணிடமோ அல்லது காமுகியிடமோ தொடர்பு கொண்டால் அவன் அடிமைத்தனத்திற்கான பாதையில் போகிறான். மொத்தத்தில் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒருவன் பெண்ணின் உறவை துண்டித்தல் வேண்டும். இதுதான் சந்நியாசம் என்னும் துறவு நெறி வாழ்க்கையாகும். இது மட்டும் சாத்தியமாகிவிட்டதென்றால் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றம் மிக எளிதில் கிடைக்கும். ஒருவன் அவனது அன்பு மனைவியின் உறவினால் எவ்வாறு மயக்கத்திற்கு ஆளாகிறான் என்பது இந்த அத்தியாயத்தில் நாரத முனிவரால் இங்கே கூறப்படுகிறது. ஒருவன் அவனது அன்பு மனைவியின் உறவினால் எவ்வாறு மயக்கத்திற்கு ஆளாகிறான் என்பதற்கு பொருள் பௌதீக குணங்களிடம் உண்டாகும் கவர்ச்சி என்பதை நாரத முனிவர் கூறுகிறார். இருள் என்னும் பௌதீக குணத்தினால் கவரப்படுபவன் வாழ்வின் கீழ்நிலையில் இருக்கிறான். மாறாக நற்குணம் என்னும் பௌதீக குணத்தினால் கவரப்படுபவன் வாழ்வின் மேலான நிலையில் இருக்கிறான். சில நேரங்களில் நற்குணத்தின் மேம்பாட்டில் ஒருவனை நாம் காணும்போது சற்றேரத்தால அவனும் அறிவு மேம்பாட்டினாலேயே கவரப்பட்டிருப்பான். உண்மையில் இது கூட ஒரு நல்ல நிலைதான். காரணம், அறிவு பக்தி தொண்டை ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கான முன்னுரிமையை அவனுக்கு அளிக்கிறது. ஒருவன் அறிவு நிலை என்றும் பிரம்மபூத நிலைக்கு ஒருவன் அறிவு நிலை என்னும் பிரம்மபூத நிலைக்கு உயராவிட்டால் அவனால் பக்தி தொண்டில் முன்னேற முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 54வது பதத்தில் இவ்வாறு கூறுகிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோச்சதி நா காங்க்ஷதி சமக சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். ஒருவன் இவ்வாறு உன்னத நிலையை அடையும் பொழுது அவன் உடனடியாக பரபிரம்மத்தை உணர்ந்து முற்றிலும் ஆனந்தமுடையவன் ஆகிறான். அவன் அதன் பிறகு எதை பெறுவதற்கும் விருப்பமோ துக்கமோ அடைவதில்லை. அவன் அனைத்து உயிர்களிடமும் சமமாகவே நடக்கிறான். இந்த நிலையிலேயே அவன் எனக்குரிய தூய பக்தி தொண்டை அடைகிறான். இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். அறிவு நிலை என்பது நன்மையளிக்கக்கூடிய ஒன்றாகும். ஏனென்றால் இதன் மூலம் ஒருவன் பக்தி தொண்டு நிலைக்கு வரலாம்.
என்றாலும் பக்தி தொண்டு நிலைக்கே ஒருவன் நேரடியாக வரும்பொழுது எந்தவித தனித்த முயற்சியுமின்றி அறிவு தானே அவனுக்கு அருளப்படுகிறது. இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சயத் அகைத்துக்கம். பௌதீக வாழ்வின் உண்மை அறிவினை பக்தி தொண்டு தானே அருள் செய்கிறது. ஒருவன் போதுமான அளவு புத்தியுடையவனாக இருந்தான் என்றால் அவன் சமுதாயம், குடும்பம், காதல் மற்றும் பிறவற்றிடமிருந்து உடனடியாக துறவு நிலையை அடைகிறான். சமுதாயம், குடும்பம், பௌதீக உலகின் காதல் போன்றவற்றில் நாம் பற்று வைத்திருக்கும் வரை அறிவு என்ற கேள்விக்கே இடமில்லை. அதோடு பக்தி தொண்டு பற்றிய கேள்விக்கும் அங்கே இடமில்லை. பக்தி தொண்டை நேரடியாக மேற்கொள்ளும் போது ஒருவன் அறிவு மற்றும் துறவு நெறியினால் நிரப்பப்படுகிறான். இந்த வழியில் ஒருவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் 62 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4வது 25வது அத்தியாயமான மன்னர் புரஞ்சனனின் குணநலன்கள் என்னும் அத்தியாயத்தின் ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.